ஹாய் விவர்ஸ், நான் உங்கள் கலரி மாஸ்டர் மெஹரூப். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இப்போது இளைஞர்களுக்கு உண்டாகும் நரம்பு தளர்ச்சியை பற்றி தான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் மதுப்பழக்கம், புகைப்பிடித்தல் ஆகிய பல தவறான வழியை பின்பற்றுவதால் நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டு கைகால் நடுக்கம், உடல் எடை குறைவு, தூக்கமின்மை, எந்த வேலையிலையுமே வந்து நாட்டமில்லாமை, கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி பல பிரச்சனைகளால் அவதிப்படுகிறார்கள். அவ்வாறு நரம்பு தளர்ச்சியினால் அவதிப்படும் அன்பர்களுக்காக இன்றைக்கு ஒரு எளிய மருத்துவ குறிப்பை கூறவுள்ளேன். இதற்கு தேவையான பொருள் 100 கிராம் முந்திரி பருப்பு, 100 கிராம் பூசணிக்காய் விதை, 100 கிராம் முருங்கை விதை. இவை அனைத்தும் நாட்டு மருந்து கடையில் மிக எளிதாக கிடைக்கக்கூடியது ஒன்று. இதை எப்படி பயன்படுத்தலாம்? முதலில் ஒரு வனலில் சிறிது நெய்யை விட்டு இந்த மூன்றையும் தனித்தனியாக நன்றாக வறுத்து எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். பிறகு ஆறிய பின் மூன்றையும் ஒன்றாக சேர்ந்து ஒரு மிக்சியில் போட்டு நன்றாக அரைக்க வேண்டும். அரைத்த பின் அதை அப்படியே ஒரு ஜல்லடியில் போட்டு நன்றாக ஜலிக்க வேண்டும். கழிவுகளை அப்புறப்படுத்திவிட்டு அந்த பொடியை ஒரு டப்பாவில் பத்திரமாக எடுத்து வைக்க வேண்டும். தினமும் இரவு உணவுக்கு பின் ஒரு டீஸ்பூன் பொடியை பசும்பாலுடன் கலந்து குடிக்க வேண்டும். இவ்வாறு 41 நாள் செய்து வந்தால் உடலில் நரம்பு தளர்ச்சியால் ஏற்படக்கூடிய அனைத்து குறைகளையும் நிவர்த்தி செய்து இழந்த சக்தியை மீண்டும் பெற்று அனைவரும் இன்பமாக வாழலாம். இந்த வீடியோவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் பண்ணவும். இந்த எளிய ஒரு மருத்துவத்தினை பின்பற்றி நேயர்கள் அனைவரும் நலம் பெற்று ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். வாழ்க நலமுடன்.